Hello friends, welcome to One Dog Story Tamil. In the video, we will dogs ke ticks eppadi paravudhu, adhanala varum prachanai matrum theervugala da paarkka porom. Adukku munna neenga nama channel ku poosa vandirkinga appadina nama channel la subscribe pannittu vaanga video ku pogalam. Poduva endha vagai daga irundhalum நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான டிக் அண்ட் ஃப்ளீஸ். நம்ம பெட்ஸை எவ்வளோதான் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் இந்த டிக்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஆவது வராமல் இருக்காது. இந்த டிக்ஸ் ப்ராப்ளமை இயர்லி ஸ்டேஜ்லேயே நோட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்காக வெட்கிட்ட போகாமல் தவிர்க்க முடியும். ஆனால் கேசஸ் சிவியர் ஆகிட்டா வெட்கிட்ட போக வேண்டிய நிலைமைகள்லாம் கட்டாயம் நமக்கும் வரலாம். இந்த டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உண்ணிகள் நம்ம பெட்டோட பாடியில் எந்த அளவில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த ஹைலைட்டட் ஸ்பாட்ஸில் தான் நாம் முதல்ல செக் பண்ணணும். இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நீங்கள் டெய்லி ஒன்ஸ் பண்ணிட்டா கூட பெட்டர். இவனே வீட்டில் இருக்க நம்ம பெட்க்கு எங்கே இருந்து இந்த டிக்ஸ்லாம் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பெட்ஸ் மற்ற பெட்ஸோட கிரவுண்ட்லேயோ அல்லது நம்ம ஸ்ட்ரீட்லேயோ விளையாடுறதுனால இல்லைனா ஸ்ட்ரேடாக்ஸ் மூலியமாக பரவ வாய்ப்பு இருக்கு. எங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரேடாக்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க செடிகள் அல்லது புற்கள் மேலே ஸ்ட்ரேடாக்ஸ் கிட்ட இருந்து ஊறி வந்து வாழும். பின்னர் அந்த செடிகளுக்கு நடுவில் நம்ம டாக்ஸ் போகிறப்போ ஈஸியாக நம்ம டாக்ஸோட மேலே ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிக்ஸோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல லார்வா அண்ட் லார்வாவிலேருந்து நிம்ப். நிம்பாக மாறுற வரைக்கும் டிக்ஸ் நம்ம டாக்ஸ் மேலே வராது. அப்படி ஒன்ஸ் நிம்பா மாறின டிக்ஸ் நம்ம டாக் மேலே வந்து அதுக்கு தேவையான ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அடல்ட்டாக மாறுது. அந்த அடல்ட் டிக்ஸ் பின்னர் மேல் அண்ட் ஃபீமேலாக பிரியுது. அப்புறம் ப்ரீடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஃபீமேல் டிக் ஆயிரக்கணக்கில் எக்ஸை லே பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த லைஃப் சைக்கிள் நடக்கிறதுக்கு டிக்ஸ்க்கு நம்ம பெட்ஸோட பிளட் தேவைப்படும். அதற்காகவே இந்த டிக்ஸ் நம்ம டாக்ஸை தேடி படையெடுத்து வருதுன்னு சொல்லலாம். இந்த டிக்ஸ் அதோட லைஃப் சைக்கிள் பீரியட்ல டாக்ஸோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீண்ட நாள் வாழ்றப்போ நம்ம டாக்ஸ்க்கு டிபிடின்னு சொல்லக்கூடிய டிக்பான் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா லைம் டிசீஸ் மற்றும் டிக் ஃபீவர். சில ரேர் கேசஸ்ல அனிமிக் அண்ட் ஜாண்டிஸ், கிட்னி டேமேஜ் அண்ட் நியூரோலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டிக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கவனிக்காம விட்டுட்டா அது நாட்கள் கடந்ததும் நம்முடைய பெட்ஸோட லைஃப்க்கே ஆபத்தா போய் முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா உங்கள் டாக்ஸோட ஸ்கின் கோட் எந்த வகையை வேணாலும் இருக்கலாம். ஹெவி பூஸ், பூஸ், ஒயர்ட், மீடியம், ஷார்ட்னு எந்த ஸ்கின் கோட்டை சேர்ந்து இருந்தாலும் ரெகுலர் கோம்பிங் அப்புறம் பாத்திங் ரொம்ப முக்கியம். அந்த பாத்திங்க்கு முன்னாடி டிக் பவுடர் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் அப்புறம் டிக் ஷாம்பு யூஸ் பண்ணி 10-20 minutes ஊற வச்சு குளிப்பாட்டினீங்க அப்படின்னா டிக்ஸ் கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பாத்திங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா ஸ்பாட் ஆன் அல்லது டிக் ஸ்ப்ரேஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பெட் ப்ரீட் இல்லை பெட்டோட வெயிட் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த டெக்னிக்ஸும் உங்களுக்கு உதவலை அப்படின்னா கடைசியில் மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷினை தான் பயன்படுத்தணும். அதுதான் ட்வீசர். ட்வீசர்னு சொல்லக்கூடிய சிறிய வகை இடுக்கிய பயன்படுத்தி டிக்ஸை ரிமூவ் பண்ணி வாட்டரில் போட்டு இறந்துட்டான்னு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க. அப்படியே கொல்லாமல் விட்டால் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கஷ்டம், சும்மா சட்டுன்னு அடித்து நசுக்கிடலான்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்க பிளட்லாம் பீறிக்கிட்டு வெளியே வந்துடும், அதில் இருந்தும் டிக்ஸ் பரவலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பெட்ஸை லேட்டாக ட்ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிக்ஸ் உங்கள் வீட்டு சுவர்களில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிக்ஸ் கிடைக்கும். சுவர்களில் இருக்கும் டிக்ஸை ரிட்னு கால்நடை மருத்துவமனைகளில் கிடைக்கிற இந்த மருந்தை வாங்கி சரியான அளவு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரேயர் வச்சு சுவர்களில் ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி நீங்கள் ரிட்டை வச்சு கிளீன் பண்ண ஏரியாவுக்கு 24 hours உங்கள் பெட்டை அலோவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏரியால திரும்ப டிக்ஸ் ஏறத தவிர்க்கலாம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்றப்போவோ இல்ல உங்க பெட்ஸ் கிட்ட டிக்ஸ் இருக்க டைம்லயோ நீங்களும் கொஞ்சம் அவேராகவே இருங்க.
ஏன்னா டிக்ஸ் மனிதர்கள் மேல ஏறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் மனிதர்களுக்கும் லைம் டிசீஸ் பரவலாம்னு ஆய்வுகளின் அடிப்படையில சொல்றாங்க. ஆல்சோ உங்களுடைய காதுகள்ல காட்டன் பால்ஸ் வச்சுட்டு தூங்குங்க. ஏன்னா நம்மள சிலருக்கு டிக்ஸ் காதுக்குள்ள போன அனுபவமும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு நம்புறேன். இதை போலவே மற்றும் பல கால்நடை தகவல்களை எளிய முறையில் தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஒன் டாக் ஸ்டோரி சேனல். ஆல்சோ வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக், மற்றும் உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யவும். மேலும் உங்களுக்கு தேவையான தகவல்களோ அல்லது இந்த வீடியோ பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.